ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஆஹா அற்புத சமையல். நான் அழகு பிரியா பாலாஜி. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா DryFish Chukka. அது எப்படி பண்ணுறது, அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் வாழைக்கருவாடு எடுத்து ரெண்டு மணி நேரம் சுடு தண்ணியில் நல்லா ஊற வச்சுருக்கேன். அதில் இருக்க உப்பு, அழுக்கு, தூசி எல்லாமே போயிடும். ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு நீங்கள் நல்லா தூள் சுரண்டி கழுவிடுங்க. பாருங்கள் அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துடலாம். கருவாடு சுத்தம் பண்ணது, ரெண்டு தக்காளி, அஞ்சாறு பல் பூண்டு, அஞ்சாறு பச்சை மிளகாய், க்ளீன் பண்ண கருவாடு, அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் 150 கிராம், 2.5 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் தனியா தூள் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் கடுகு உளுந்து, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு, கருவேப்பில கொஞ்சமாக. நீங்கள் காஷ்மீரி சில்லி இல்லைன்னா சாதா மிளகாய் தூள் சேர்க்குறீங்கன்னா 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போது இன்க்ரீடியன்ஸ் வருது பாருங்கள். இப்போது ஒரு மண் கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நான் ஒரு 5/6 ஸ்பூன் வரையும் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ அதில் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ ரெண்டையும் கொஞ்சம் கலக்கி விட்டுக்கலாம் மரக்கரண்டியால். இப்போ கடுகு, உளுந்து, கருவேப்பிலை எல்லாம் பொரிஞ்சதுமே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் நான் 5-6 பல் பூண்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். எல்லாமே எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா எண்ணெயில் மூழ்கிற மாதிரி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது நல்லா வெங்காயம் வதங்கியிருக்கு பாருங்கள். கொஞ்சமாக இன்னும் நமக்கு நல்லா வெங்காயம் செவந்து வரணும். நல்ல வெங்காயம் செவந்து வரட்டும், நல்லா கலரி கொடுத்துக்கலாம் பாருங்கள். இப்போ கொஞ்சம் வெங்காயம் தோல் சுருங்கிடுச்சு, நல்லா ரோஸ் கலரில் வந்திருக்குது. இன்னும் கொஞ்சம் இன்னொரு 5 நிமிஷம் வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி சேர்க்கணும். பாருங்கள் இப்போ வதங்கிடுச்சு, தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிறபடி நல்லா கலரி கொடுத்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம் பாருங்கள். ஒரு இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏன், தக்காளி வெங்காயம் சீக்கிரமாக வதங்கணுன்றதுக்காகவே. அதையும் நல்லா கலரி விட்டுக்கலாம். பாருங்கள் உப்பு சேர்த்தனே தக்காளியில் இருக்க நீரடி சத்தெல்லாம் இறங்கி நல்லா எண்ணெயிலே வதங்கிட்டு வருது பாருங்கள். நல்லா வதங்கட்டும். இப்போது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கரண்டியால் நல்லா மசிச்சு விட்டிங்கன்னா அதில் இருக்க சாறு எல்லாம் இறங்கிடும். நல்லா கரண்டியால் மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா மசிஞ்சிடும் தக்காளி, வேகட்டும். இப்போ இந்த டைமில் கொஞ்சம் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இப்போ தனியா தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் ஒன்றாகிறபடி கலரி விட்டுக்கலாம், மிக்ஸ் ஆகட்டும். நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். பாருங்கள் நான் இந்த டிஷ்ஷில் தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கவே இல்லை. தக்காளியில் இருந்த தண்ணீரே நமக்கு போதுமானதாக இருந்தது. அதனால் நீங்களும் தண்ணீர் சேர்க்க வேண்டாம். நம்ம தண்ணீர் சேர்க்காமல் யூஸ் பண்ணுறனால நம்ம வெளியிலேயே வச்சுருந்து கூட நம்ம 4-5 நாள் வரைக்கும் கூட இந்த தக்கு கருவாடு சுக்காக யூஸ் பண்ணலாம். பாருங்கள் நல்லா 5 நிமிஷம் கழித்து இப்படி வெந்திருக்கு பாருங்கள். கலரே பார்க்க அற்புதமாக இருக்குது பாருங்கள். நல்லா வெந்துடுச்சு.
நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு கிளறிக்கிட்டே இருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த டைமில் கருவாடு சேர்த்துக்கலாம். கருவாடில் தொக்கு எல்லாம் படுறபடி நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா மசாலா எல்லாம் கருவாடில் இறங்குற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். கருவாடோடு சேர்ந்து நல்லா தொக்கும் சேர்ந்து வேகட்டும். ஒரு 5-7 நிமிஷம் வரையும் வேகணும் இது. இப்போ வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள் எல்லாம் ஒன்றா படும்படி கலரி கொடுத்தாச்சு. இப்போது நமக்கு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. ஆல்ரெடி கருவாடில் உப்பு இருக்கும். நம்ம 2 மணி நேரம் ஊற வச்சு கழுவிருந்தால் கூட கொஞ்சம் உப்பு இருக்கும். பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. பாருங்கள் சேர்த்துட்டு நல்லா கலரி விடுங்க. நல்லா வேகட்டும். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். சிம்மிலே இருக்கட்டும் ஒரு 5 நிமிஷம். 5 நிமிஷம் கழித்து இதை பாருங்கள் நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. பார்க்கவே அழகாக இருக்குது. பாருங்கள் நல்ல சுக்காவாகிட்டுருக்கு. பாருங்கள் நம்ம தண்ணீரே சேர்க்கலை, எப்படி வந்திருக்கு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்துருச்சு கருவாடும். பார்க்கவே அழகாக இருக்குது. அவ்வளோதான், நம்ம டிஷ்ஷு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது மண் பாத்திரன்றதால நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டால் கூட ஒரு 10 நிமிஷம் அதோடய அனல் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதனால் நீங்கள் இந்த டிஷ்ஷு செஞ்சு முடிக்கிறது ஒரு 10 நிமிஷம் முன்னாடி நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நல்ல அந்த சூட்லேயே இருந்துடும். பாருங்கள் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா கூட இது எப்படி கொதிச்சுட்டே இருக்குது பாருங்கள். எண்ணெய் இது எல்லாமே சுண்டி ட்ரை ஆகி உங்களுக்கு சுக்கா பக்குவத்தில் வந்துடும். நம்ம இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் நம்மளோட சுக்கா எப்படி வந்திருக்கு பாருங்கள். ஆறுனதும் நீங்களும் அதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்டை ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, அப்போது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் அப்படி நம்ம குக்கிங் டிப்ஸ் பார்க்கலாம். குக்கிங் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த கருவாடு வாங்குகிறோம் இல்லையா, கருவாடு வாங்கிட்டு வந்தோடனே நம்ம எப்போவுமே சுடு தண்ணி நல்லா சூடாக கொதித்து தண்ணியில் நம்ம அந்த கருவாடை போட்டு ஊற வச்சோம்னா அழுக்கு பிரிஞ்சிடும், தூசி இருந்தாலும் வெளியேறிடும். நல்ல கருவாடு ஊற விட நமக்கு கருவாடு ஓரளவு வெந்த பக்குவமாகவே ஆகிரும், இந்த தண்ணியில் ஒரு உபரி ஆகிடும். ஸோ நமக்கு கழுவி எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் கருவாடு வாங்கிட்டு வந்தால் இதே மாதிரி செய்யுங்க. 2 மணி நேரம் முன்னதாகவே ஊற போட்டுடுங்க, அப்போ தான் உங்களுக்கு ரொம்பவே நல்லதாக இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இதில் உப்பு சேர்க்கும் போது நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா கருவாடுலேயே நிறைய உப்பு இருக்கும், அதனால் கழுவி கீழே ஊற்றிட்டு நீங்கள் அப்போ கருவாடை போட்டதுக்கு அப்புறமா கிண்டி பார்த்துட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இதோடு முடியுது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது அழகு பிரியா பாலாஜி. பாய் பாய்.